ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிக்கி ஐடி அகாடமி இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டேட்டா பேஸ்க்கும் ஒரு எஸ்கியூலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அதே மாதிரி ஒரு மைஎஸ்கியூலாம் என்ன ஒரு எஸ்கியூவில் என்ன எம்எஸ்எஸ்கியூவில என்ன எஸ்கியூலாம் என்ன அப்படிங்கிறத டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம் ஒரு டேட்டா பேஸ் அப்படிங்கிறது ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பிளேஸ் இப்போ நம்மளோட கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு சிஸ்டம் இந்த சிஸ்டம் வந்து ஒரு சர்வர் மாதிரி ஆக்ட் பண்ணும் இந்த சர்வரில் நம்ம வந்து நிறைய டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஆர்கனைசேஷனோட டேட்டாவை ஸ்ட்ரக்சர்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன சொல்கிறேன்னா ஒரு டேபிள் ஃபார்மெட்டில் நம்ம எக்ஸல் ஷீட்லலாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒரு ஆர்கனைசேஷனல் டேட்டா வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய பிளேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிபிஎம்எஸ் ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஓகே இந்த பேஸில் என்னென்ன டேட்டாலாம் இருக்குது அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னா அந்த டேட்டாபேஸை கொரி பண்ணி நம்ம பார்க்க போகிற அந்த லாங்குவேஜ்க்கு பேர் தான் எஸ்கியூஎம் ஸோ இந்த டேட்டாபேஸ்க்கு மேலே நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒரு எஸ்கியூல் டெவலப்பர் இல்லைன்னா டோடு அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை வந்து வச்சுட்டு இந்த அப்ளிகேஷன் மூலமாக இந்த டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி நான் வந்து இங்கே வந்து கொரி பண்ணி பார்த்துக்கலாம் இந்த பேஸில் என்ன இருக்குது அப்படின்ட்டு இந்த இந்த பேஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம கொறி பண்ணி பார்க்கலாம் இப்போது டேட்டா பேஸ் அப்படிங்கிறதுங்கிற வேற எஸ்கியூல் அப்படிங்கிறது வேற எஸ்கியூல் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ் இப்போ நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து தமிழ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜில் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் இப்போ தமிழ் இருக்கு வேற ஒரு லாங்குவேஜில் இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு வேற லாங்குவேஜில் நம்ம வந்து காமனான லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படின்னு போகிறோம் இதே மாதிரி ஒரு டேட்டா பேஸோட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அந்த லாங்குவேஜ் தான் நம்ம வந்து எஸ்கியூஎல் அப்படின்னு எடுத்துக்கணும் ஸ்ட்ரக்சர்டு கொரிய லாங்குவேஜ் ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்டு கொரிய லாங்குவேஜை வந்து நம்ம கற்றுக்கிட்டு இந்த டேட்டா பேஸில் என்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறத ரெட்ரீவ் பண்ணி நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸுக்கு அண்ட் அப்ளிகேஷனுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ இதுதான் வந்து ஒரு டேட்டா பேஸ்க்கும் ஒரு எஸ்கியூலுக்கும் உள்ள வித்தியாசம் சரி இதில் வந்து என்னென்ன நிறைய டேட்டா பேஸ் இருக்குது அப்படின்னு இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இப்போ வந்து நம்மளோட லேப்டாப் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா டெல் லேப்டாப் இருக்குது ஹெச்பி இருக்குது லெனோவா இருக்குது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லேப்டாப் ப்ரொவைடர்ஸ் மாதிரி இந்த டேட்டா பேஸை டேட்டா பேஸ்க்கு நம்ம வந்து ப்ரொவைடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க தான் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேட்டா டேட்டாபேஸ் ப்ரொவைடர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆரக்கல் அப்படின்னு சொல்லுவீங்க ஆரக்கல் ஒரு டேட்டாபேஸ் ப்ரொவைடர் அதே மாதிரி மைக்ரோசாஃப்டோட எஸ்கியூஎல் சர்வர் ஸோ இவங்க வந்து இந்த எஸ்கியூஎல் சர்வர் அப்படிங்கிற டேட்டாபேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இதே மாதிரி ஐபிஎம் வந்து டிபி டூ ஒரு டேட்டா பேஸ் இது மாதிரி நிறைய டேட்டா பேஸ் இருக்கு டெரா டேட்டா அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ் இருக்கு சைபேஸ் அப்படின்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்கு அமேசானோட ஆர்டிஎஸ் அப்படின்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்கு அமேசான் வெப் சர்வீஸ்ல இருக்கிற ஆர்டிஎஸ் ரிலேஷனல் டேட்டா சர்வீசஸ் ஸோ ஆர்டிஎஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய மாங்கோ டிபி ஸோ இந்த மாதிரி நோ எஸ்கியூல் டிபி இந்த மாதிரி நிறைய டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு இதில் ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மை எஸ்கியூஎல் போஸ்க்ரி எஸ்குஎல்ங்கிற மாதிரி ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேஸும் இருக்குது ஸோ இது எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ் தான் இந்த டேட்டாபேஸில் ஏதாவது ஒரு டேட்டா பேஸ் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம் அந்த டேட்டா பேஸில் என்ன இருக்கு அப்படின்னு கொரி பண்ணி பார்க்கணும்னா அந்த லாங்குவேஜ்க்கு பேர் தான் எஸ்கியூஎல் ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எம்எஸ் எஸ்கியூஎல் அப்படிங்கிறது வந்து எஸ்கியூஎல் சர்வர் டேட்டா பேஸு மை எஸ்கியூல் அப்படிங்கிறது ஒரு டேட்டா பேஸ் இது வந்து ஒரு லாங்குவேஜ் கிடையாது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ் ஒரு ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் காம்போனண்டோட இருக்கிற ஒரு டேட்டா பேஸ் இந்த டேட்டா பேஸோட நான் இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த டேட்டாபேஸ்க்கு நான் வந்து காமனாக ஒரு லாங்குவேஜ் இருக்கு இந்த எல்லா டேட்டா பேஸுக்கும் நம்ம வந்து காமனாக ஒரு லாங்குவேஜ் இருக்கு அந்த லாங்குவேஜுக்கு தான் பேரு எஸ்கியூஎல் அப்படின்னு பேரு ஸோ இந்த எஸ்குஎல் வந்து எல்லா டேட்டா பேஸ்க்கும் காமனாக இருக்குமா இதில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த ஆறுக்கல் எஸ்கியுல் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும் எஸ்கியுஎல் சர்வர் வேறு மாதிரி இருக்கும் டிபி டூ வேறு மாதிரி இருக்கும் ஆனால் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த கொரிஸ் வந்து சேமாக தான் இருக்கும் ஒன்லி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த கொரிஸ் தான் வந்து வேறு மாதிரி இருக்கும் அதனால டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஆர்கனைசேஷனோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பிளேஸ் எஸ்கியூல் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டு நம்ம இந்த டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாவை கொறி பண்ணி பார்க்குறோம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு அடுத்தடுத்த செஷன்லாம் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்